சொல்றான். அப்ப லக்ஷ்மணன் பதில் சொல்றார், கதம் தாசரதௌ பூமௌ சயானே சஹசீதையா சக்யானித்ராமயா லப்தம் ஜீவிதஞ்ச சுகானிச்ச. இந்த சீதையை ராமனும் திரும்ப நாட்டுக்கு போய் தங்களுக்குரிய தங்கக்கட்டில் படுத்தாலே ஒழிய இந்த இலக்குவனுக்கு தூக்கம் வராது. இதை பார்த்த என்னுடைய கண்ணு தூங்குமா? இவா திரும்பி போகணும், நாட்டில் இருக்கணும், அதுக்கப்புறம் தான் தூங்குவேன்னா, இதை சொன்ன உடனே குஹனுக்கு சந்தேகம் வலுத்துடுத்து. ஓஹோ, இவன் தூங்கவும் மாட்டேங்கிறான், நாம சொன்னாலும் கேட்கல, அதனால நிச்சயமா இவன் கொல்லத்தான் போறான்னுட்டு லக்ஷ்மணன் எங்கெங்க காலை வச்சாரோ அங்கெல்லாம் காலை வச்சு குஹன் சுத்தி சுத்தி வர ஆரம்பிச்சாலும். குஹனுடைய தொண்டர்கள் வேடர்கள் இருக்காளோ இல்லையோ, அவன் பார்த்து ஏது நம்ம தலைவன் இவாளை சுத்தி சுத்தி வர்றார் எதுக்குன்னு தெரியலையே, ஒருவேளை கைக்கு இவனுக்கு ஏதானு கொடுத்துருப்படோ, அதனாலதான் இந்த மாதிரி அவர் சுத்தி வர்றாரோ, நாம ராமனை காப்பாத்தணும்னு குஹன் எங்கெங்க காலை வச்சாரோ அங்கெல்லாம் இவா காலை வச்சு வந்துட்டு இருக்காப்போ. ஒரு பெரிய பிரதட்சணமே நடந்துருக்கு, ரெண்டு பேரும் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கா, ராமனு சீத்தையும் தூங்கிட்டு இருக்கிறச்சே, லக்ஷ்மணன் சுத்தி சுத்தி வரார், காலை வச்ச இடத்துல குஹன் வச்சு வரார், அவன் காலை வச்ச இடத்துல எல்லாரும் வரார். புலரோகாச்சார் விசாரித்தார், என்னத்துக்கு இவளை இந்த பாடுபடுறா, தம்பி கூட வர்றது தெரியறது, குஹனும் கூட வருவரா, குஹனுடைய தொண்டர்களும் கூட வருவாரான்னா, ஒரு நாள் முகத்திலே விழித்தாரை வடிவடகு படுத்தும் பாடு. ராமன் முகத்தை ஒரு நாள் பார்த்துட்டோம்னா இப்படிதான் அது படுத்தா படுத்துமா நம்மள, எப்படியாவது அவரை காப்பாத்தணும்னா அவர் கூடவே இருக்கணும், அவர் கொண்டு வந்துடக்கூடாது, ஈ கடிச்சிடக்கூடாது, எறும்பு கடிச்சிடக்கூடாது, அந்த அளவுக்கு ராமன் நம்மை ஈர்க்கிறார். அப்ப லக்ஷ்மணன் கூறினது என்ன, நான் தூங்க மாட்டேன், ராமன் அல்ல சீதையின் திரும்ப போகணும், தங்க தங்கக்கட்டில் படுத்துண்டா தான் எனக்கு கண்களுக்கு தூக்கமே வரும். அந்த அளவுக்கு குஹனிடத்திலே அவர் இருந்திருக்கிறார். தசரதன் ஆனந்தப்பட்டிருக்கார், இவனை பிள்ளையாக பெற்றுத்தான் மகிழ்ந்தேன். இதே விஷயம் நேற்றுக்கு ஒரு குஹனுடைய ஓடத்துல போறச்சே, பரதனுக்கு குஹன் மூணு பேரையும் அடையாளம் காட்டி குஹனுக்கு பரதன் அறிமுகப்படுத்தி வைத்தார்னு சொன்னோம் இல்லையோ, கோக்கள் வைகுமுத்தத்தான் பெருந்தேவி, உலகத்தையே தன்வயத்தில் வைத்த திருமாலை, இவள் ஒரு பொழுது தன்வயத்தில் வைத்தவள் கௌசல்யான்னு பெருமைன்னு பார்த்தோம். அது கௌசல்யக்கு அறிமுகம், அடுத்தது கைகை அறிமுகம் வரணும், ஆனா ஏனோ பரதன் அவள் அறிமுகப்படுத்தலை. அடுத்தது சுமித்திரன் இடத்துல வரார், லக்ஷ்மணனை பெத்தவளோ இல்லையோ, இப்ப எப்படி அவன் அறிமுகப்படுத்தி வைக்கிறா பாருங்க. குஹா இவ ஆறு தெரியுமா, ஆறுன்னு குஹன் கேட்டான். ஒரு தரம் வணங்கிட்டு பரதன் சொல்றான், ராமனுக்கு பின்பிறந்த தம்பியின் ஒருத்தன் இருக்கிறான் அப்படிங்கிறதுக்காக லக்ஷ்மணனை பெத்த தாயார் இவள் தான். என்ன மற்ற தம்பி எல்லாம் இருந்து பிரயோஜனமே இல்லையா, ராமனுக்கு மூணு தம்பிகள் பிறந்திருந்தாலும் நாங்க ரெண்டு தம்பி ராமனையே விட்டுட்டோம், அதனால ஊர் என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டான், ராமனுக்கு தம்பியே இல்லையாமே அப்படின்னு பேசினான். நல்ல வேளை அந்த அவப்பெயரை மாற்ற பிறந்த தம்பி லக்ஷ்மணன், அந்த லக்ஷ்மணனை இவள் தானே பெற்று கொடுத்தாள்னால் ரொம்ப ஆச்சரியம் குஹனுக்கு. இப்படி கொண்டாடுறானே லக்ஷ்மணன், அந்த லக்ஷ்மணனானா பரதனை கோவிச்சுக்கிறான், ஆனா இவனானா லக்ஷ்மணனை பத்தி இப்படி கொண்டாடி பேசிட்டு இருக்கான். என்ன இலக்குவனுடைய ஏற்றத்தை சுமித்ரா வைபவத்தை அப்போது குஹன் புரிந்து கொண்டான்னு சரித்திரம் காட்டுல இருந்துட்டு இருக்கா. ஒவ்வொரு நதியும் தாண்டும் போது அங்காங்க சின்ன படகு கட்டுறார் லக்ஷ்மணன், பரிசல் கட்டுறதுங்கிற மூலியம், ஒரு நாலஞ்சு கட்டை எடுக்கிறது, மூங்கில் எடுத்து ஒன்னா போட்டு கயத்தை போட்டு கட்டினான்னா பரிசல், அதெல்லாம் ரொம்ப வேகமா கட்டுவரான் லக்ஷ்மணன். ராமன் ஒரு நாள் பார்த்து சொன்னார், எப்படி லக்ஷ்மணா இதெல்லாம் நீ தெரிஞ்சுட்டு, நானும் நீ வசிஷ்டர் இடத்துல ஒன்னா தான் படித்தோம், ஆனால் உனக்கு படகு கட்ட தெரியறது, பழமெல்லாம் எடுத்துன்னு வர தெரியறது, சாறு பிழிய தெரியறது, என்னமோ தர்பம்லாம் எடுத்துன்னு வர, இதெல்லாம் நான் ஒன்றுமே தெரியலையே, எப்படி உனக்கு இதெல்லாம் தெரியறதே, நான் நீ ஒன்னா தானே படித்தோம். லக்ஷ்மணன் திரும்பி சொன்னார், உனக்கு ரிஷிகளை காப்பாற்ற தெரியறது, யார்கிட்ட கருணை காட்டணும்னு தெரியறது, ஜட்டாயுவுக்கு மோட்சம் கொடுக்கறதுக்கு தெரியறது, இதெல்லாம் உனக்கு தெரியறதே இல்லாமா, எனக்கு தெரியலையே, இதெல்லாம் உனக்கு தெரியறதுன்னா அப்ப என்ன அர்த்தம், சுவாமியா இருந்து ஜகத்துக்கு கடவுளா இருக்க வேண்டியத்த நீ கத்துண்டே, தாசனா இருந்து செய்ய வேண்டியத்த நான் கத்துண்டே, நாம தெரிய வேண்டியத்த நாம கத்துக்கணும், அவருக்கு கத்தே கொடுக்க வேண்டாம், அவருக்கு என்ன செய்யணும்னு தெரியும், நம்ம கை இப்படி இருக்கணும், பெருமாளாட்டை இப்படி வச்சுக்கலாமா, இது நம்ம கை கழகு இல்லை, நம்ம கை இப்படி இருந்தா தான் அலங்காரம், நமஹா அஞ்சலி ஹஸ்தம்னு சொல்றோமோ இல்லையோ, அஞ்சலி பரமாமுத்ரா க்ஷிப்ரம் தேவப்பிரசாதினி, பெருமான் முன்னாடி நிக்கிறச்சே நம்ம இப்படி நின்னோம்னா வெளியில இப்படி நஞ்ச நிமித்தி நிற்கலாம், அவர் முன்னாடி நிற்க முடியுமா, அப்ப கையை கூப்பிக்க போறோம், கை கூப்பின்றிருக்கிறது நம்ம கை, நம்ம கையை கூப்ப வைக்கிறதுக்கு சங்க சக்கரத்தை பிடிச்சிருக்கிறது அவருடைய கை, அவருடைய கை இப்படி இருந்தா நன்னா இருக்கும், உடனே நம்மளும் பெருமாள் இப்படி வச்சிருக்காரு நன்னா இருக்கு, நம்மளும் வேணா இதே மாதிரி வச்சுப்போமாண்ணா, இவர் இவரை கண்டே பயமா இருக்கு, இவர் எங்க மத்த பேரை பயப்படாதுன்னு சொல்றது, இந்த கைக்கு அபயஹஸ்தம்னு பேர். பாத்து பிரணதரக்ஷாயாம் விளம்பம் அசகன்னிவ சதா பஞ்சாயுதீம் பிப்ரது சன ஸ்ரீரங்கநாயகா, பெருமாள் எப்பவும் ஏன் அபயத்தை பிடிச்சிருக்கானா கவலைப்படாதே,
பயப்படாதே, உன் பாபங்களை நான் போக்கி கொடுக்கிறேன். நான் அவருடைய கை எல்லா கைங்கிறத்தையும் ஏத்துக்கிற கை, இவனுடைய கை லக்ஷ்மணன் கை தொண்டுகளை செய்யக்கூடிய கை. அதனால என்னை விட்டே பிரியாத ராமா. நச்ச சீனா துவயாகீனா நச்ச அகமபி ராகவ. உன்னை விட்டு பிரிந்து சீத்தை கிடையாது, உன்னை விட்டு பிரிந்து நான் கிடையாது. எதே போல குளத்தை விட்டு பிரிந்து தண்ணீரை பிரிந்தால் மீன் எப்படி உயிர் வாழாதோ, அதே போல உன்னை பிரிந்து நானும் உயிர் வாழ மாட்டேன். என் ஒத்துமையா இருந்திருக்கா, காட்டுக்கும் கூடவே போயிருக்கார். சீதையை பிரிந்த போதும் ராமன் லக்ஷ்மணனை பிரிந்ததில்லை. சீதையை 10 மாசம் பிரிஞ்சாரே, ஆனா லக்ஷ்மணனை 10 நிமிஷம் எங்கேயானு பிரிஞ்சிருப்பாரா? கூடவே தானே எப்போதுமே இருந்திருக்கிறார். ஒரு பர்ணசாலை கட்டுங்கிறார், பஞ்சவடிக்கு வந்துட்டா, நாசிக்கு வந்துட்டா, பர்ணசாலை கட்டுன்னு லக்ஷ்மணிட்ட சொன்னார். அப்ப ராமன் கூறுகிறார், ரமதே எத்திர வைதேகி தம் அகஞ்செய்வ லக்ஷ்மண. எந்த இடத்துல பர்ணசாலை கட்டினா நீர் வாய்ப்பு நல்லா இருக்குமோ, நில வாய்ப்பு நல்லா இருக்குமோ, இடம்லாம் ரொம்ப நல்லா இருக்குமோ, சீதை சந்தோஷப்படுவளோ, நீ சந்தோஷப்படுவியோ, நான் சந்தோஷப்படுவேனோ, அங்க கட்டுன்னார். ஓன்னு லக்ஷ்மணன் உட்காந்து அழ ஆரம்பிச்சான். இந்த லக்ஷ்மணா, உன்னை நாட்டுக்கு போனாலும் அடறே, ஏதானு செய்யினாலும் அடறே, உன்னை நான் ஒண்ணுமே போச்சலையே, இப்ப எதுக்கு அடறேன்னா, இல்ல தேவரீர் வந்து என்னை கைவிட்டுடுறதா முடிவு பண்ணிட்டு, அதான் எனக்கு வருத்தம்னார். உன்னை பர்ணசாலை கட்டுங்கிறேன், குடிசை கட்டுன்னா கையா விட சொன்னேன்னா, இல்லையிலே ஒரு வார்த்தை சொன்னியே, எங்க நான் சந்தோஷப்படுவேனோ, எங்க சீதை மகிழ்ச்சி அடைவாளோ, லக்ஷ்மணா எங்க நீ மகிழ்வாயோன்னு கேட்டியோ இல்லையோ, நான் பண்ற தொண்டு என் மகிழ்ச்சிக்காகவே அல்ல, நீங்க ரெண்டு பேரும் மகிழ்வீர்கள்னு சொல்லு, அதை நான் ஒத்துக்கிறேன். நான் தொண்டன், இதுல என்னுடைய ஆனந்தம்னு ஒன்று உண்டா, உன் ஆனந்தத்துக்காகத்தான் கைங்கிற பண்ணுவேன், என் ஆனந்தத்துக்காக அல்லங்கிற சிறப்பான நிலைப்பாடு, அதுல நின்னவர் தான் லக்ஷ்மணன். ஆக தனக்குன்னு எதையும் தேடிக்கொள்ளாமல், ந தேவலோகாக்கிரமணம் நாமரத்வம் அகம்பிரிணே ஐஸ்வர்யம் பாபிலோகானாம், ஏதும் வேண்டாம், அமரத்வமும் வேண்டாம், தேவலோகம் வேண்டாம், இந்திர பதவி வேண்டாம், ராமா உன் திருவடிகளுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டிருந்தால் போதும். இந்த அளவுக்கு லக்ஷ்மணன் இருந்துட்டார். ராமஸ்ய தட்சிணோபாகுன்னு சொல்லுவார்கள், ராமனுடைய வலக்கரத்தை போலையா லக்ஷ்மணன். இது எங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம்னா, சூர்பனகே காது மூக்கு வெட்டினது யாரு? லக்ஷ்மணன் தானே. ஆனா ஆண்டாளூர் பாசுரத்தில், கொல்லையரக்கியை மூக்கறிந்திட்ட குமரனார் சொல்லும் பொய்யானால் யானும் பிறந்தம பொய்யன்னேன்னு சாதிக்கிறாள். கொல்லையரக்கி மூக்கறிந்திட்ட குமரனார் ராமனுக்கு பட்டம். ராமனா அரக்கிய வெட்டினார், வெட்டினது சூர்பனகையை காது மூக்கு வெட்டினது லக்ஷ்மணன். ஆனா ராமன் சொல்றாரு என்னால், இப்ப என் வலதுகரம் ஒருத்தர் அடிக்கிறது, இடுக்கிட்டு காவலாளி வந்தார், பிடிச்சுன்னு போனார். கொஞ்சம் நான் இந்த சாஸ்திரம் எல்லாம் படிச்சவன்னு வச்சுங்களேன், அவர்கிட்ட பேசினேன், என்ன இப்படி சொல்றீர், அது என் கை, நான் அல்ல, ஆத்மா வேறே உடல் வேறே, இப்பதான் உபன்யாசத்துல கேட்டு வந்திருக்கேன், அதனால நீங்க வாட்டு கை அடிச்சதுக்கெல்லாம் என்ன பிடிச்சுன்னு போடாது, இப்போ வேணும்னா நீங்க கையை பிடிச்சின்னு போங்கன்னா உபன்யாசகரை பிடிச்சின்னு போடுவா, நீங்க இந்த மாதிரி எங்கேயான வெளில போய் சொன்னு வச்சுங்க, போய் வேற ஏதோ தப்பு தப்பா பிரச்சாரம் பண்ணி வச்சிருக்காரு போல் இருக்குன்னா, உண்மைதான், அதுக்கு நான் ஆத்மா செலுத்தித்தானே கை அடிக்கிறது, அதனால மறுபடியும் அந்த ஆத்மாவை தான் பிடிப்பா. வலது கை செய்தால் நான் செய்தேன்னு தான் அர்த்தம். அதை போல லக்ஷ்மணன் செய்திருந்தாலும் ராமனுக்கு லக்ஷ்மணன் வலது கையை போல இருக்கிறபடியால் ராமன் செய்தார்னு தான் வைத்துக் கொள்ள வேண்டும். லக்ஷ்மணனுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஒரு இடம், சூர்பனக வந்தா ராமனை பார்த்து ஒரே ஆசை, ராமா என்ன கல்யாணம் பண்ணிக்குவோன்னு கேட்டா. அப்ப ராமன் சொல்லிட்டார், இல்ல அதோ லக்ஷ்மணன் இருக்காம்ப, சஹா அகிருததாரஹா, அவன் தான் கல்யாணம் ஆகாதவன் சொல்லி லக்ஷ்மணனை கல்யாணம் பண்ணிக்கோன்னார். தூக்கி வாரி போட்டு, இவர் கல்யாணம் ஆனிக்கு தான் எனக்கும் கல்யாணம் ஆயிருக்கு, இவர் பொய்யே சொல்ல மாட்டாரே, ஏன் இப்படி சொல்றார்? சம்ஸ்கிருதத்துல மறுபடியும் இந்த சப்தம் பாருங்க, ச அகிருததாராக, தாராகனா மனைவி, கிருத்ததாராகனா கல்யாணம் ஆனவன், அகிருததாராகனா கல்யாணம் ஆகாதவர். அப்ப கல்யாணம் ஆகாதவன் லக்ஷ்மண் இருக்கானார், இல்ல கல்யாணம் ஆயிருக்கு, ஆ சஹகிருததாராகனு வச்சுக்கணும், சஹகிருததாராகனா மனைவி கூட இருக்கிறவர், ஆ சஹகிருததாராகனா கல்யாணம் ஆயிருந்தாலும் மனைவி கூட இல்லாதவர் அப்படின்னு ராமன் சொல்லியிருக்காருட்டா. லக்ஷ்மணன் சாமர்த்தியமா அவளை விலக்கி விட்டுட்டான், நானே தாசன், தொண்டு புரியத்துக்கு வந்திருக்கேன், தாசனுக்கு ஒரு தாசியா, அவர் தான் சுவாமி, பிரசாத நீ அவரே பண்ணிக்கோ, அப்பதான் நீயும் சுவாமினியா இருக்கலாம்னு திருப்பி அனுப்பிச்சுட்டார். ராமன் பார்த்தார், நம்ம எத்தையோ சொல்லி இவங்கிட்ட அனுப்பிச்சா, இவன் திரும்ப நம்ம கிட்ட அனுப்பிச்சுட்டாரேனு தான் கடைசியில காது மூக்க வெட்டவே போயினார். சூர்பனகே கடைசியில போய் சொன்னா வம்பெல்லாம் ஆச்சுன்னு வச்சுங்கோ, அந்த சமயத்திலேயே லக்ஷ்மணன் தான் அங்கேயே தோள் கொடுத்திருக்கிறார். ஆக காது மூக்கை வெட்டினது இலக்குவனாக இருந்தாலும் ராமனுக்கு வலக்கரமாக விளங்கி இருக்கிறார். சீதை இலக்குவனிடத்தில் அபச்சாரப்பட்டாள், அதனாலேயே துன்பத்தை அனுபவித்தாள்னு நேத்தே சொன்னேன். லக்ஷ்மணனை பார்த்து சுடுசொல் கூறினாள், சொல்லியிருக்க கூடாது, அத்தனை நல்லவனா இருந்தாலும் வார்த்தை வாங்கினுட்டார் போனார். ராமன் பின்னே சென்றவர் திரும்பி வந்து சீதை பார்க்கவில்லை, அத்தோடு ராவணன் தூக்கி சென்று விட்டான், அசோகவனத்தில் போய் சிறையும் வச்சுட்டான்,
வச்சுட்டு அவ புலம்பி கொண்டிருக்கிறாள். தனியா சீத்த புலம்பின்றிருக்கச்சே சொல்றா, சொப்பனம் கூட எனக்கு ஒரு உதவவே மாட்டேங்கிறது. சொப்னேபி யத்யகம்பீரம் லக்ஷ்மணேன சமன்விதம். அப்ப த்ரிஜடாங்கிறவ கேட்கறா, விபீஷணனுக்கு பொண்ணு அவ கேட்கறா, சீதே உனக்கு சொப்பனம் பார்க்கணும்னா என்ன பார்க்கணும்னு ஆசையா இருக்கு? ராமனை பார்க்கணுமா, அயோத்திய பார்க்கணுமா, இல்ல உங்க மாமனார் மாமியார பார்க்கணுமா, அப்பா அம்மாவை பார்க்கணும்னு ஆசையா இருக்கானா? இல்ல த்ரிஜடா, அது எதுவுமே எனக்கு விருப்பம் இல்ல, எனக்கு ஒரே ஒரு சொப்பனம் வந்தா போறோம். லக்ஷ்மணனை சுடுச்சல் கூறி ராமன் பின்னாடி அனுப்பிச்சேன். போன லக்ஷ்மணன் ராமனை சந்தித்தானா இல்லையான்னு இதுவரைக்கும் எனக்கு தெரியல. அந்த ஒரு செய்தி எனக்கு கிடைச்சிட்டா போருங்கிறா. திருஜட்டை சொல்றா, என்ன இது போய் கேட்கிற, கணவனை பார்க்கணும்னு ஆசைப்படுவேன்னா? உனக்கு தெரியாது திருஜட்டே, நான் இல்லாம எங்க ராமன் இருந்துருவர், லக்ஷ்மணன் இல்லாத அவரால் இருக்க முடியாது. அதனால என் மைத்துனன் ராமனோட சேர்ந்தானான்னு எனக்கு தெரிஞ்சா போரும்னு கைப்பிடித்த மனைவி மகாலட்சுமி சொல்லியிருக்கணும்னால் அப்ப அந்த லக்ஷ்மணனுக்கு எத்தனை பெருமை இருந்திருக்க வேண்டும் அதுலேருந்து தெரிஞ்சுக்கணும். கூட இருக்கிற சீத்தை சொல்றா, என்னுடைய மைத்துனர் அங்க போயிருக்கார், போனவர் ராமனை சந்திச்சாரா இல்லையான்னு இது வரைக்கும் எனக்கு தெரியாது, ஒரு சொப்பன அதை எனக்கு காட்டித்துனா போரும்னால் அந்த அளவுக்கு ஓர் உயிராய் பகிப்பிராண இவாச்சரகா. உள்ள இருக்கிற உயிர் ராமனுக்கு, வெளியில இருக்கிற உயிர் லக்ஷ்மணனாம். அப்படி விட்டு பிரியாமல் வாழ்ந்தான். நச்ச சீதாத்தையாகி நானு, இப்படி சீத்தையே சொல்லியிருக்காங்கிறதையும் ஞாபகத்தில் கொள்க. ஒரு கையால் திருவெண்கொற்றக்கொடை சக்தி ஆயுதத்தாலே அடிபட்டனர், பிரம்மாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டனர். அப்ப ராமன் முதல்ல முழிச்சுனுட்டார். சண்டை நடந்துட்டு இருக்கிற போது ரெண்டு பேரும் அடிபட்டு விழுந்திருக்கா, ராமன் முழிச்சுனுட்டார், லக்ஷ்மணன் உயிரை விட போறாரோன்னு பயம். அப்ப ராமன் அடறார், இனிமே நீ உயிர் விட்டப்புறம் சீதைய கண்டுபிடிச்சு நான் என்ன பண்ண போறேன் லக்ஷ்மணாங்கிறார். யாரானு சொல்லிடுவாடா பிடிப்பு, மகாலட்சுமியினுடைய அவதாரம் சீதை ஒரு வில்ல முறித்து கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு, எப்போதும் கூட இருக்க வேண்டியவள், என்னதான் தம்பின்னு இருந்தாலும் மனைவி மனைவி தானே, மேலும் சாமானிய மனைவி இல்லையே, மகாலட்சுமி என்ன மனைவி? அப்படி இருக்கிறச்ச ஒரு நிமிஷத்துல விட்டு கொடுத்துட்டார் ராமன், லக்ஷ்மணா உன்னை இழந்து இந்த சீதையை பெற்று நான் என்ன பண்ண போகிறேன்னால் ஒரு நாள் அவனை விட்டு பிரிந்து இருக்க மாட்டார். அனித்ர சததம் ராமஹா, எப்போது ராமனுக்கு தூக்கம்னா லக்ஷ்மணனோட தான், குளிக்கணும்னா பரதனோட தான் சேர்ந்து குளிப்பறான், தூங்கணும்னா லக்ஷ்மணனோட தான் குளிப்பறான். இது ஏன் இப்படி சொல்லியிருக்காருன்னா, பாஞ்சஜன்ய சங்கத்தனுடைய அவதாரம் தான் பரதம், ஆதிசேஷனுடைய அவதாரம் தான் லக்ஷ்மணன். சங்கம் இருந்தாத்தானே அபிஷேகம் பண்ண முடியும் பெருமாளுக்கு, தீர்த்தத்தை அதுல குத்தித்தானே கொடுப்போம். அதனாலதான் நமேஸ்நானம் பகுமதம் தம்பினா கைகை புத்திரம் பரதன் தர்மச்சாரிணம், அடுத்த வேளை நான் குளிக்கணும்னா பரதனோட தான் குளிப்பேன்னு ராமன் சொல்றார். என்ன பரதன் பாஞ்சஜன்யம் சங்கம்ங்கிறதுனாலே. அதே லக்ஷ்மணனை பத்தி சொல்லச்சே, இனிமே அடுத்த வேளை தூக்கம்னா லக்ஷ்மணனோட தான் தூக்கம்ங்கிறார், படுக்கை லக்ஷ்மணனான படியாலே. இப்படி பலகாலம் அப்படி ராமாயண சரித்திரத்துல நடந்ததெல்லாம் பார்த்தோம். இப்ப நாட்டுக்கு திரும்பி வந்த உடனே என்னாச்சு, 5 நிமிஷத்துல லக்ஷ்மண சரித்திரம் முடிச்சுட்டு நாம பலராம சரித்திரம் போகணும். அவர் இன்னும் பெரிய ராமர் பாக்கி இருக்காரோ இல்லையோ, லக்ஷ்மணனையே பார்த்துருந்தோம்னா தம்பிக்கே இத்தனை நாழினா அப்ப அண்ணாவுக்கு இன்னும் நிறைய நாழி பார்க்க வேண்டாமா என்னன்னு பார்ப்போம். நாட்டுக்கு திரும்பி வந்துட்டா மறுபடியும் இப்போ பட்டாபிஷேகம், ராமனுக்கு சடமுடியெல்லாம் கிளைஞ்சாச்சு, பட்டாபிஷேகத்துக்கு நாள் குறித்தார். எல்லாரும் ஏற்பட்டு நார்த்திசை தீர்த்தம் கொண்டு வந்தனர். 8 திசையிலேருந்து தீர்த்தம் வந்தது. ராமம் ரத்னமையே பீட்டே சஹசீதம் நிவேசயத்து வசிஷ்டோ வாமதேவச்ச ஜாபாலி ரத காஷ்யபா காத்யாயனஹா சுயஜ்ஞஸ்ய கௌதமோ விஜயஸ்ததா. என்ன 8 ரிஷிகள் சேர்ந்து ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண போறா. ஆயிடுத்து பட்டாபிஷேகம் ஆன உடனே ராமன் சொல்றார், ஏ லக்ஷ்மணா நீ யுவராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணிக்கொள். லக்ஷ்மண்கிட்ட சொல்லியிருக்கணும் இல்லையோ, ஆனா உண்மையில அடுத்த இளவரசனார் பரதன் தானே, அவர் தானே இத்தனை அழியா காப்பாத்தின்னு வந்திருக்கார். அதனால ராமன் பரதனை பார்த்து யுவராஜ்ய பட்டாபிஷேகம் முதல்ல லக்ஷ்மண்கிட்ட சொன்னார், கூடவே வந்து இத்தனை பாடுபட்டிருக்கானே நீ இளவரச பட்டம் கட்டிக்கோன்னுட்டு. லக்ஷ்மணன் எதிரியுமா பதில் சொன்னார், எனக்கு ஏற்கனவே பட்டம் கிடைச்சுடுத்தேராமா, அதனால நான் புதுசா இளவரசு பட்டம் கட்டிக்கிறதா இல்லைன்னா. என்னது நான் தான் இப்ப கட்டின் இருக்கேன், உனக்கு யார் பட்டம் கொடுத்தாள்னா, எனக்கு கைங்கரியம்ங்கிற ராஜ்யத்துக்கு பட்டாபிஷேகம் எப்பவோ நடந்துடுச்சு, அது போற எனக்கு அந்த ராஜ்யத்துக்கு ராஜாவா இருக்கத்தான் நான் விரும்புறேனே தவிர இந்த அயோத்தி பட்டணத்துக்கு அரசனா இருக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லையே. ஒன்னு மிச்சம் விடாமல் எல்லா கைங்கரியமும் நான் பண்ணறாமா, அதுதான் எனக்கு ஆசை. ஒரு கையால் திருவன் கற்ற குடையும் ஒரு கையால் திருவன் சாமரத்தையும் ஏந்தி அடிமை செய்தார். நீங்க அப்படி படம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பெரிய சித்திரம் தஞ்சாவூர் சித்திரம்லாம் வரைஞ்சிருப்பாள் இல்லையோ. அப்ப ராம பட்டாபிஷேக படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கையால லக்ஷ்மணன் சாமரம் போன்றிருப்பார், ஒரு கையால கொடைய பிடிச்சிருப்பார். நமக்கு தோணும் எதுக்கு ரெண்டையும் இவர் பிடிச்சிருக்கார், காட்டுக்கு போறச்சே ஆள் இல்ல வாஸ்தவம் பிடிச்சிருந்தார், நாட்டுல 10 பேர் கிடைக்க மாட்டாளா இவ்வளவு பெரிய சக்கரவர்த்தி, ஆளா இருக்க மாட்டார்னால் இல்ல நிறைய பேர் இருந்தா ஆனா ஒத்தரோட பகிர்ந்துக்கிறதுக்கு இந்த லக்ஷ்மணனுக்கு விருப்பமே கிடையாது.
ஏன் அப்படின்னால் ஸ்வயம்பாகத்திலே வயிறு வளர்த்தான் ஒப்புவன் உண்ண மாட்டாமையாலேன்னு வியாக்கியானத்தில் சொல்கிறார். நாமா சமைச்சு நாமா சாப்பிட்றவாருக்கா பாருங்க, இப்படி தனியாக தங்கியிருப்பாளோ இல்லையா, குடும்பத்தோடு இல்லை, தனியாக இருப்பா, எங்கேயாரும் வேலை பார்த்துட்டுருப்பா, அவர்களே அடுப்பு மூட்டுறா, அது அவசர கதி உணவோ இல்லையோ. அதனால் இன்றைக்கி இதே இவ்வளோ சாதம் போட்டிருக்கா, சாப்பிட்டார், கொஞ்சம் மத்தியானமாக பசி சாப்பிட இருந்தது, கொஞ்சம் குறைச்சலாக அரிசியை போட்டுட்டோம் போல் இருக்கு, நாளைக்கு ஒரு பிடி கூட போட்டு, பிடி படி இல்லை, ஒரு பிடி மட்டும் கூட போட்டுப்போம் அப்படிங்கிறதுக்கு அரிசி ஒரு பிடி பாட்டார். மறுநாளும் சாப்பிட்டு முடித்தா மத்தியானம் பசிக்கிறாப்புல இருந்தது, இன்னும் குறைச்சலாக இருக்குது போல் இருக்குதுன்னு இன்னொரு பிடி கூட போட்டார். ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு பிடியாக கூடிண்டே இருந்தது. கடைசியில் 10 நாள் கழித்து படி ஆயிடுத்தது. அப்போ ஒவ்வொரு நாளும் ஒரு படி சாப்பிட்றார், தானாக பண்ணி தானாக ஒரு படி சாப்பிடுவார், எல்லாம் சாப்பிடுவார். அவர் வந்து சமாராதனத்துக்கு வர்றார்னு வச்சுக்கணும், சமபந்தி போஜனெல்லாம் போடுறாள் வந்து அப்போ வந்து உட்காந்துட்டார். இந்த பக்கம் நிறைய பேர் இருக்கா, இந்த பக்கம் நிறைய பேர் இருக்கா, ததியாராதனத்தில் இவர் உட்காண்டிருக்கார். பரிமாறுறதுக்கு வர்றவர் வரார், இந்த பக்கத்தில் இருக்கிறவருக்கு சக்கர வியாதி போல் இருக்கு, அதனால எத்தை போட்டாலும் இவர் வேண்டாங்கிறார். இந்த பக்கத்தில் இருக்கிறவனுக்கு ரத்த கொதிப்பு போல் இருக்கு, எத்தை போட்டாலும் இவர் வேண்டாங்கிறார். இவருக்கு எல்லாமே வேண்டிருக்கு, இவனுக்கு எத்தை கொண்டாலும் ரெண்டு பாத்திரம் வேண்டிருக்கு, அவள் ஒத்துருமே வாண்டாங்கிறா. பார்த்தார், இனிமே இந்த கூட உட்காந்து சாப்பிட்ற இடத்துக்கு வரவே கூடாதுண்ணா, நாம் தனியாகவே சாப்பிட்டு சாப்பிட்டு பழகியிருக்கோம், அப்படின்னா கூட சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ஆகுமோ? இது எதுக்கு சொன்னேன் இப்போ, லக்ஷ்மணன் காட்டில் தனியே இருந்த அனைத்து தொண்டுகளையும் பண்ணி பழகிவிட்டபடியால் நாட்டுக்கு வந்தவுடன் ஒருத்தருக்கு கொடையை கொடுத்து ஒருத்தருக்கு சாமரத்தை கொடுக்க கூட அவருக்கு பிடிக்கலையாம். எல்லாம் எனக்கே வேணும், சாமரத்தையும் நானே பிடிச்சிக்கிறேன், கொடையும் நானே பிடிச்சிக்கிறேன். நம்ம கேட்டேன்னா சாமி சாப்பாட்டுக்கு போட்டி போடலாம், அதுக்குன்னு தொண்டுக்கெல்லாம் போய் நம்மளால் போட்டி போட முடியுமா? அது லக்ஷ்மணனே பார்த்துக்கிட்ட முடிவோம், நாம் அந்த போட்டிக்கெல்லாம் போகவே மாட்டோம். லக்ஷ்மணனே எல்லா தொண்டுகளையும் செய்யணும்னா அப்போ ஒப்புன்னு உண்ண மாட்டார்கள், தானே பண்ணி பண்ணி சாப்பிட்டு பழக்கப்பட்டவா, மற்ற பேரோட உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கே கூட பிடிக்கவே பிடிக்காது, அந்த அளவுக்கு கூட கைங்கிறம் பண்ணியிருக்கார். ஆச்சு, 1000 ஆண்டுகள் ஓடிவிட்டன, லக்ஷ்மணன் கூடவே இருக்கிறார். மொத்தம் 11000 ஆண்டு ராமன் நாட்டை ஆண்டான், அதில் 1000 ஆண்டு கழித்து சீதை கர்ப்பிணியானாள். அப்ப சீதை ஊஞ்சல்ல உட்காண்டிருக்கா, ராமன் பக்கத்திலேருந்து தோளை தொட்டுன்னு பேசிட்டு இருக்கார். அபத்தியலாபோ வைதேகி, நீ இப்ப கர்ப்பிணியானது எனக்கு ரொம்ப திருப்தி, சந்தோஷமா இருக்கு சீதே. சீதை வெட்கப்பட்டு சொல்றா, அம்மா இப்ப கல்யாணம் ஆகி என்ன 4-5 வருஷத்துல குழந்தை பிறந்துருக்காக்கும், 1000 வருஷம் ஆச்சு, இதுக்கப்புறம் கர்ப்பமானத்துக்கு போய் இத்தனை சந்தோஷமாறாமா? ராமன் பதில் சொல்றார், எங்க அப்பாவுக்கு நான் தேவலை சீதே, அது 60,000 வருஷம், அதுக்கு எனக்கு 1000 வருஷம் தானே, அதுக்கு என் பாடு தேவலை, அதான் எனக்கு சந்தோஷம்னா சீதை பேசியிருந்தா கடைசியில் என்னாச்சு? பூர்ண கர்ப்பிணியா இருக்கிறச்சே வண்ணான்னு சொன்னான்ங்கிறதுக்காக கொண்டு போய் காட்டில் விட்டுவான்னு ராமன் சொல்லிட்டார். இன்னி வரைக்கும் பட்டிமன்றம் நடத்திட்டே இருக்கும், ராமன் பண்ணது சரியா தப்பா சரியா தப்பா, இவரொருத்தர் மொத்தமா தப்புங்கிறார், அவரொருத்தர் மொத்தமா சரிங்கிறார், அதுக்கு ஒரு நடுவர் உட்காண்டிருக்கார். அந்த நடுவர் வால்மீகியா இருந்தா நன்னா இருந்திருக்கும், நம்ம யாராரோ நடுவராக வச்சிருந்தோம்னா நடக்குமா? ஏன்னா அவர் தான் நேரம் பார்த்தவர். இப்போ நடந்த கதை பார்ப்போம், வண்ணான்னு சொன்னாங்கிறதுக்காக ராமன் அனுப்பிச்சுட்டார். லக்ஷ்மணன் ஓடத்தில் ஏற்றி சீதையை உட்காத்தி வச்சுட்டார், ஓடம் மெதுவாக நடக்கிறது. அப்போ சீதை சொல்கிறா, லக்ஷ்மணா உன்னை பற்றி நான் ஒன்று கேள்விப்பட்டிருக்கேன், நான் காணோம்னு உடனே நீங்கள்லாம் தேடின்னு வந்துடலாம், அப்போ ரிஷ்யமூக பர்வத்தத்துக்கு பக்கத்தில் வரைச்சே சுக்ரீவனோடே தோழமை கொண்டிருக்கலாம், நான் ஆகாசத்தில் போறச்சே என்னுடைய ஆபரணங்களை மூட்டையாக கட்டி இவாளுக்குள்ளதான் போட்டுட்டு போனேன். இந்த கதை கேள்விப்பட்டிருப்போம் இல்லையோ, சீதையை ராவணன் தூக்கின்னு போறச்சே தன்னுடைய நகைகளை எல்லாம் மூட்டையாக கட்டி கீழே போட்டா, அங்கே ஹனுமார் இருந்திருக்கார், அங்கே ஹனுமார் இருந்தார், ஜாம்பவான் இருந்திருக்கார், ராம சுக்ரீவன் இருந்திருக்கார், அவள் எடுத்து வச்சுருந்தானே ராமன் வந்தவொன்னு அடையாளம் காட்டினான். முதல்ல ராமன் அடையாளமே சொல்லலை, அவர் லக்ஷ்மணன் விட்டுட்டார். எனக்கு சீதையை நினைச்சாலே கண்ணில் ஜலஞ்சலமாக வருது, லக்ஷ்மணா நீ பார்த்து உன் மதனியாருடைய அடையாளத்தை சொல். அப்போ கழுத்தில் நெத்தியில் போட்டுருக்கிற சுட்டி, கழுத்தில் போட்டுருக்கிற அட்டிகை, கையில் போட்டுருக்கிற வளையல், காதில் போட்டுருக்கிறது, இப்படி என்னென்னத்தையோ கொண்டு வந்து சுக்ரீவன் காட்டுறான். அதை ஒன்றொன்னையும் பார்த்து லக்ஷ்மணன், இதை நான் பார்த்ததே இல்லையே, இதை நான் பார்த்ததே இல்லையே, நாகஞ்சானாமி கேயூரே, நாகஞ்சானாமி குண்டலே, காதில் போட்டுருக்கிற குண்டலை எனக்கு தெரியாது, கழுத்தில் போட்டுருக்கிற கேயூரம் தெரியாது, இடுப்பில் போட்டுருக்கிற ஒட்டியான அட்டிகை தெரியாது, ஒன்றும் தெரியாது. கடைசியில் கணுக்காலில் போட்டுருக்கிற தண்டேங்கிற ஆபரணம் நூபுரம்னு பேர், அந்த நூபுரத்தை கொண்டு சுக்ரீவன் காட்டுறச்சே இது எங்கள் மண் இது தான், இதுதான் எங்களுடைய மதனி இதுன்னு லக்ஷ்மணன் அடையாளம் காட்டியிருக்கார். ஏன் சுக்ரீவன் கேட்குறான், ஏன் லக்ஷ்மணா உனக்கு கழுத்துது தெரியாதா கைது தெரியாதான்னா, சீதையை நான் கணுக்காலுக்கு மேலே ஏறெடுத்து பார்த்ததே கிடையாதே சுக்ரீவா, நான் காலில் விழுந்து விழுந்து நமஸ்கரிச்சிருக்கேனே தவிர அதுக்கு மேலே அவனை நான் பார்த்தது கூட கிடையாது என்று தன்னுடைய தாயினும் மேலாக சீதையை கொண்டு அப்படி இருக்கிற விஷயத்துல என்ன இப்படி பேசிட்டு அவள்
லட்சுமணன் இவ்வளவு தூரம் இருக்கிறச்சே, அதுதான் ராமனுக்கு ஒரே கோபம். என்ன பண்ணாலும் சீதையும் பாகவதனிடத்துல அபச்சாரப்பட்டுட்டான். அந்த அபச்சாரப்படவே தானே தண்டனை. இப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். சீதை என்ன சொல்றா லட்சுமணனிடத்திலே, அப்படி என் கணுக்காலுக்கு மேல பார்த்தது கிடையாது, அதனால காலில் இருக்கிற ஆபரணம் தான் அடையாளம் தெரியும்னு சொன்னியாமே லட்சுமணா, இப்ப கொஞ்சம் நன்னா நான் சொல்றேன் ஆணையிடுறேன் நிமிந்து பாரு. அப்ப காலையே பார்த்து இந்த லட்சுமணன் மெதுவா நிமிந்து என்ன பார்க்கணும் தேவின்னு கேட்டான். இதோ கர்ப்பிணியா இருக்கிறதுனால மேடிட்ட என்னுடைய வயிற்றை பார். சரின்னு லட்சுமணன் பார்க்கிறான். இந்த கங்கையில குதிச்சு ஒரு நிமிஷம் நான் உயிரை விட்டுடுவேன் லட்சுமணா, நீ என்ன நினைப்ப, ராமன் போன்னு சொன்னப்புறம் இந்த சீதை உயிரோடு இருக்காளேன்னு தானே நினைக்கிற, நான் உயிரை விட்டுடுவேன். ஆனா நாளைக்கு என்ன தெரியுமா ஆகும், இந்த சொத்து என்னதில்லை, இந்த சரீரமும் ராமன் சொத்து, இந்த குழந்தைகளும் ராமனுடைய சொத்து. நான் போய் வால்மீகி ஆசிரமத்தில் இருக்கிறச்சே ஒரு 10 வருஷம் கழிச்சு ராமன் மனசு மாறி அன்னைக்கு சீதையை கொண்டு போய் விட்டோம், என் குழந்தைகள் எங்கே, என் மனைவி எங்கேன்னு கேட்டுன்னு வந்தால், சீதை ஆத்தில் குதித்து உயிரை விட்டு விட்டாள்னு சொன்னால் அந்த முடிவெடுக்கிறதுக்கு சீதைக்கு யார் உரிமை கொடுத்தான்னு இந்த ராமர் கேட்பார். ஏன்னா அவர் ராஜா, அவர் சக்கரவர்த்தி, அந்த உரிமை அவருக்கு தான் உண்டு, எனக்கு கிடையாது, இதுதான் என் நிலை. லட்சுமணா இத்தனை இப்போ உன் தமையனிடத்துல சொல்லு அப்படின்னு சீதை சொல்ல கூனி குறுகி நின்று இருக்கான் லட்சுமணன். எது பேசுறது எது பேசலேன்னு தெரியல. தங்க அண்ணாவை பத்தி எப்பவும் தைரியமா அவர் நேர்மேன்னு பேசித்தான் வழக்கம். ஆனா அப்படி இருக்கிறச்சே ஏனோ தனக்கு தோணித்துங்கிறதுக்காக காட்டுல விட்டுட்டு வர சொல்லிடுவாரோ இல்லையோ. அப்படி பேச முடியாத இலக்குவன் தவித்து அங்க நின்றான்னு சரித்திரம் பார்த்துருக்கோம். இப்படி பல விடங்களிலேயும் ராமனுக்கும் லட்சுமணனுக்கும் நெருக்கம், அத்தனை தொடர்பு. இவ்வளவு தூரம் இருந்தவா கடைசியில சீதையும் பிரிஞ்சு போயாச்சு, அவளும் பூமிக்குள்ள போயிட்டா. நிதலச் செல்வி உலகுய்ய திருவயிர் வாய்த்த மக்கள் சம்பவளத்திரள் வாய் தஞ்சரத்தை கேட்டான். ராம லட்சுமணர்கள் பரதனோ சத்ருகுனோ அனைவரும் லவகுசர்கள் பாட பாட ராமாயணத்தை தாங்களே கேட்டனர்.